வணக்கங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுடைய ஃபாதர்ன்னு அழைக்கப்படுகிற குட்டன்பர்க் பேசிக்லி ஒரு கோல்ட் ஸ்மித்துங்க. அந்த தாளந்தை பயன்படுத்தி தான் அவர் அழகாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணுற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சார். அதை முதல் முதல்ல கிரேப் வைனரியில் இருக்கிற ப்ரெஸ்ஸிங் மிஷினில் தான் வச்சு பேப்பரை பிரிண்ட் எடுத்தாருங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸினுடைய ஃபைனல் ப்ராசஸ்ஸே இந்த கட்டிங் மிஷின் தாங்க. என்ன தான் புக்கு பியூட்டிஃபுல்லாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தாலும் அது அழகாக எட்ஜஸ் கட் பண்ணால் தாங்க அதோடைய ஃபைனல் ப்ராடக்ட்டு நம்ம கையில் வரும். லைஃப்லேயும் நம்ம ஃபினிஷ் ப்ராடக்ட் தான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, முக்கியமாக கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் கட் பண்ணப்படணுங்க. வேதவசனம் சொல்லுகிறது, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். நம்ம லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கணும்னா வெட்டப்படுவது நல்லது. வெட்டும் போது வலிக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நல்லா இருக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.